மாசம் மாசம் அந்த 500 ரூபாயோ 80 ரூபாயோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேர்த்து வச்சுட்டு ஒரு 2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 2000 கொடுக்கலையா, மாசம் மாசம் கட்டணமும் கொடுக்கலையா, அந்த மாதிரி பேசி அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு அது மாதிரி என்ன கேட்டு உங்க மைண்ட்ல இருக்கு. உங்க பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் உங்களை தலைவனாக மாத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் பேசினீங்களா, அதுக்கு அடுத்து இன்னொரு நாளைக்கு வந்து குழந்தை வந்து ஏன் 3-4 நாள் பெற்றுக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. போன் நம்பர் மத்தவங்கலாம் போன் நம்பர் இப்ப நான் வந்து கூத்துகளையும் படிச்சிருக்கிறாங்களா? ஒரு படத்தாலையும் நாடகத்தாலையும் மனிதனை உருவாக்க முடியுமா இருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கு. ஏன்னா அவ்வளவு நான் பேசுனது என்னன்னு 10 இருக்குன்னா அது 8 7 எடிட் பண்ணி ஒண்ணு போட்டாங்க. இப்ப செம்ம கடுப்புக்கு அன்னைக்கு என்ன பேசினாங்க, உங்க வீட்டுலயே உங்க கண்ணு முன்னாடி நீங்க அந்த விஷயத்தை பார்க்க போறீங்க. டிரைவர் சேர்ந்து போமா? வெரி குட், பரவாயில்ல. சேர்ந்து போகாது, நான் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி கேட்கும் போது ஏன் வரல? வேற நீங்களும் ஒண்ணு சொல்லுங்க. நீங்களால உங்களுக்கு எதுவும் தெரியலையா? தேவையா தேவையா அன்னைக்கு சொல்றது என்ன பொறுத்த அளவுக்கு ஸ்கூல் இதெல்லாம் தானே நீ வந்து அப்படி ஒருத்தர் நீ தேவை தேடுறது ஸ்கூல்ன்றதே தேவையில்லைன்னு சொல்றேன். அப்படி அந்த ப்ரெஷரே இல்லாம அப்படி இருந்தா அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனாலதான் அது வந்து இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா நான் எதுன்னு வந்து கேட்கணும். அந்த ப்ரெஷர் கொடுக்காத அவனுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏத்திட்டு போயிடலாமே. அப்ப என்னால நான் குழுவோ இல்ல அவன் அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு கிளியரா ஏன் சொல்றான்? அப்படி லோட் பண்ண வந்து முடியுதுன்னா ஏன் இவ்வளோ அது அவனுக்கு டிப்ரெஷன் எல்லாம் வரலையே, அதுக்கு ஒரு கவுன்சிலர் எல்லாம் தெரியலையே. அது மைண்ட்ல ஏறுதுன்னா என் பாட்டு அம்மா இருந்தான்னு அவ்வளவு தூரத்துக்கு பாடுறாங்க அதுல என் மைண்ட்ல ஏறுது, அதுக்கு என்னன்னு கவுன்சிலர் தேவையில்லையே. அதுக்கப்புறம் நான் பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர்னு ஒருத்தன் பேசணும், அவன் தான் சொன்னான் ப்ரீ ஸ்கூலிங் பண்றது இல்ல ப்ரீ ஸ்கூலிங்னா என்ன வயிற்றுல இருக்கும் போதே கழட்டி கொண்டு போயிருந்தாங்கடா அப்படியே நீங்களே வச்சுக்கோங்களான்னு விட்டுருங்க. அப்பா அடி எவ்வளவு தூரத்துக்கு யோசிக்குது பொம்பளை புத்தி. அப்படி இல்லைங்க, ப்ரீ ஸ்கூலிங்னா ஸ்கூலுக்கு போய் நீ இப்படிதான் பண்ணுவ இதான் பண்ணுவேன்னா அதே மாதிரி ப்ராக்டிஸ நீங்க கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் ப்ரீ ஸ்கூல். வேகமா நான் வயிற்றுல இருந்தோடனே வெளில வந்தோடனே 10 கழிச்சு பாலெல்லாம் கொடுத்து முடிச்சா வச்சிருந்தாங்க அப்படின்னு போய் கூப்பிட்டு விட்டுறது இல்ல. ஏதோ பண்ணுங்க, இப்படியோ ஆக்குங்க. அதுக்கு நீ ஒரு எல்கேஜில போய் 4.5 வயசு
சேர்க்குறீங்கன்னா 2.5 வயசுல இருந்தே நீ ட்ரெயின் பண்ணு, ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க போயிருக்கீங்களா இல்லையா? என்ன இல்ல ஸ்கூல்கே போனது இல்லையா? ஸ்கூல்கே போனது இல்லையான்னு ஸ்கூல்கே போனது இல்லையான்னு ஸ்கூல்ல போனா இப்படிதான் கிளாஸ் இப்படின்றது மைண்ட்ல எதுவுமே இல்ல. இப்படி வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் 1 மணி நேரம், இங்கிலீஷ் எடுத்தா 1 மணி நேரம், மேக்ஸ் எடுத்தா 1 மணி நேரம், இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு டாக்டராகவே ஆகியாச்சு, ஏன் டீச்சர் ஆக முடியாது? ஒரு பிள்ளைக்கு என்ன முடி வெட்டுறவனாவே, கடைசி என்ன ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க அதுக்கு கடையில் என்னவா வெட்டி விடுவாங்களோ? வீட்டில் என்ன சொன்னாங்க? அபுபக்கருக்கு முடி வெட்டி இருந்தது. அந்த அளவுக்கு என்ன ஒரு முடிவெற்றவனாவும் அந்த தொழிலையும் நான் கத்துக்கிறது, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை கரெக்டா ஃபர்ஸ்ட் பேரவெல்லாம் வரவே இல்லை. நான் என்ன கத்துக்கிட்டா வந்தேன், கத்துக்கிட்டேன் என்ன எவ்வளவு நாள் இருக்காங்களா, அது என்னோட ஒரு வேலையாவோ இல்லை எனக்கு அமானிதமா ஒண்ணு வந்திருக்குன்னா அதை நான் இப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால. அப்படி ஒரு விஷயத்த என்னதுன்னு அவன்கிட்ட மைண்டுக்குள்ள கொண்டு போக முடியுமான்னு பார்த்ததுமே அதுல மட்டும்தான். கொண்டு போக முடியலையா? அத உங்களுக்கு தெரியல, 1.5 மாசம் விட்டுருந்தானே உங்களுக்கு தெரியல. அப்ப வந்து நான் எவ்வளவு ரொம்ப நாள் ஆயிடுச்சா? எவ்வளவு நாள் அது ஃபுல்லா சொன்னான்? எவ்வளவு நாள் அந்த சூறாவை ஃபுல்லா சொன்னான்னு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ரெண்டு நான் தான் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் அதை இன்கம்ப்ளீட்டா இருந்தது கம்ப்ளீட் பண்ணேன். நீங்க எப்படி இருந்தா அது இன்கம்ப்ளீட்டா இருந்ததே அது கம்ப்ளீட் பண்ணி என்னன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருக்கலாமே அந்த இடங்க அந்த 1.5 மாசத்துல. இங்க ஒருத்தனை மேய்க்கிறதுக்கே உங்களால முடியாது. உங்களால உங்களோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்துல்லாவை ஏதோ ஓகே என் கைக்குள்ள இருக்க வரைக்கும் ஒரு கோழி குஞ்சை அது பாதுகாப்பா வச்சிருக்க மாதிரி வச்சிருக்க முடியும். ஒருத்தனை ஹேண்டில் பண்ணவோ இல்லை அவனை இப்படிதான்றது, ஏன்னா உங்களுக்கு அந்த டீச் பண்ண தெரிஞ்சாதானே என்ன 50 பேரா இருந்தாலும் 5 பேரா இருந்தாலும் அதை நீங்க என்ன வழி நடத்துவீங்க? வேறும் மஜப்பு அப்படி பண்ணி என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. உன்னை நீங்க வந்து புரிஞ்சு மைண்ட்ல ஏத்துனீங்கன்னா அதை எங்க போய் அவுட்புட் கொடுக்க முடியும்? கண்டென்ட் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகும். அதோட உன்னோட லாங்குவேஜ் வச்சு இங்கிலீஷ் மட்டும் தெரியும்னா இல்ல தமிழ் தெரியும்னா உன்னோட விஷயம்தான். ஒரு பூ வந்து அதுல தேன் வருது, அந்த தேன் வந்து ஒரு பூச்சி குடிக்குது, அதுக்கு அதான் உணவு அப்படின்னும் போது இத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை உன் மொழியில எழுதி நீ என்னன்னு இது பண்ண முடியாதா? அப்படி மட்டும்தான் நான் 10th பாக்கான் என்னெல்லாம் ஃபெயில் ஆயிருமா? இவெல்லாம் 100% அந்த லுக்கான ஜெர்க்னு ஒருத்தன் இவெல்லாம் ஃபெயில் ஆயிருமா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பந்தயம் கட்டுறான். நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் எவ்வளோதான் என்ன எனக்கே ஃபெயில் ஆயிருவேன் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இருந்தது தப்பு எக்ஸாம்க்கு போகிற லாஸ்ட் டைம் வரைக்கும் கடைசி 1 வாரம்லாம் பயமுறுத்தி ராஜாமணையில் ஏறி என்னன்னு உட்காந்து எல்லாம் படிக்கணும்னாங்க. நான் வெறும் பெண்டுலம் எப்படின்னா இதுதான், இதுக்குள்ள ஒரு
ட்ரே பெனிட்ரேட் ஆகும், உள்ள போயிட்டு வரும். ஒரு கண்ணாடி டைமண்ட் மாதிரி இருக்குன்னா அதுல ஒரு எந்த ரே அடிச்சு விளாடுறானே அபூபக்கர். ட்ரேனா ஒரு ரேசர் லைட்டு இந்த மாதிரி, அது வந்து அதுக்குள்ள பெனிட்ரேஷன், பெனிட்ரேஷன்னா உள்ள போயிட்டு அதுக்கு வெளியிலயும் வந்துடும் அப்படிங்கறது மட்டும்தான் இந்த மாதிரியானதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். அதனால நான் எழுதுனது என்னோட அன்னைக்கு நான் வந்து அதை புரிஞ்சதுனால இன்னைக்கும் அதை சொல்ல முடியுது. நீங்க அதை அப்படியே மொட்ட மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, எழுதியாச்சு, 100க்கு 100. அந்த மூவாடி மார்க்கெல்லாம் பார்த்தா அப்படி மட்டும்தான் இங்க பொழைச்சா பொழைக்க முடியும் போல. மக்க புரிஞ்சு படிச்சு எழுதுனாலாம் ஜஸ்ட் பாஸ். அப்ப எங்க அப்பாட்ட போய் நான் ஃபெயில் ஆயிட்டேன், தெரியும்டான் பெருப்படுத்தி வைப்பேன். என்னடா இது சும்மா சொன்னா என் ஒர்த்தே அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்கலவீங்க. சின்ன விஷயம்னால அபூபக்கத்தை நான் இடிச்சிட்டேன் அப்படின்னா அவன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அது அவனுமே இப்ப என்னன்னு அம்மாட்ட சொல்லுவான். எதை நீ வந்து உன்னோட ஹேபிட்டா பிராக்டிஸா வச்சிருக்கியோ அது வந்து அப்படியே திறக்க ஆகும். நீங்க அதுக்குதான் நான் ஆரம்பத்துல எப்படி என்னன்னு உங்களுக்கு கூப்பிடுறதா சொல்லிருந்தேன். என்னன்னு கூப்பிடுறதான் வார்த்தை. ஆனா நீங்க அந்த மாதிரி குவாலிட்டியில இல்ல, அதுதான் அந்த குவாலிட்டியில நீங்க இல்ல. எந்த பொம்பளையும் வைக்கவே முடியல என்னால, அதுக்காகவே மட்டும்தான் அந்த வார்த்தையை மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அப்பா பார்த்ததெல்லாம் தங்கமா தகரமா, அதை விட துரு பிடிச்சி இந்த மண்ணு எதை போட்டாலும் தின்றும், விதைய போட்டா திங்காது, இரும்பை போட்டா கூட துரு பிடிச்சி இதாக்கிரும். ஆனா விதை வந்து ஹராம், மற்றது எல்லாமே ஹலால். உங்களை புதைச்சாலும் அது தின்றும், ஆனா விதை என்னதுன்னு போட்டா திங்கிதா, மரமா வெளியில கொடுக்கலையா? அதே மாதிரி அந்த விதையும் தின்றுச்சுன்னா அவங்க யாருக்கும் சோறு கிடையாது. பதுக்கி பதுக்கி கிணத்துக்குள்ள போட்டு வைக்கிறவங்களுக்கும் சரி, மண் கொடுக்குறவங்களுக்கும் சரி. அப்போ ஒண்ணுமே இல்லையாம்மா, நீங்க என்னன்னு உங்க உடம்பால என்னன்னு அவங்களுக்கு கொடுத்த அவங்க கொடுத்த வழியை தாங்கிக்கிட்டதுக்கோ இல்ல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்கோ ஒரு மயிரில என்னன்னு அவாம என்னன்னு அப்பா இல்லாத வேணா ஆனா என்ன எவ்வளவு தூரத்துக்கு மயிர் கொடுங்கன்னு புடுங்கிட்டது ஒண்ணுமே இல்ல. மாச கடத்தி இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இவங்களோட புத்தி இவங்க தான் ஒருத்தி. வேற எப்படி என்ன இவ்வளவு கண்டிப்பா சொல்றேன், உனக்கு குடுக்கணும்னு மனசு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்பனா எனக்கு மட்டும் என் பிள்ளைக்கு மட்டும் நான் ட்ரெஸ் எடுத்துக்கல, உங்க அக்கா பிள்ளைக்கும் எடுத்து கொடுத்துடலாம். நாலாவது எனக்கு திரும்பி திரும்பி யாரையுமே மைண்டுக்குள்ள வரல, ஏன்னா யாருக்குமே எந்த என் கஷ்டம் ஒண்ணு அந்த கஷ்டத்துக்கு ஏதோ ரிலீஃபா இருக்காங்கன்ற மாதிரி எவனுமே இல்லையே. அதீப்ப நான் என்னன்னு சொல்லுவேன், அவனும் அவன் வார்த்தையாளதுக்கு அப்புறம் பொண்ணு தீத்துட்டான், எதுக்குடா இவன்ட்டமான எப்படியாவது இவன்ட்டு கொடுத்துடணும் மட்டும்தான் எல்லா தடவையும் தோன்ற அளவுக்கு பேசிருக்கேன். அவன் மட்டும்தான் கொடுத்துருக்கான்றதுல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா. மத்த யாருமே என்னன்னு எந்த மைண்ட்லயும் இல்லையே. அவன் அவன் ஒவ்வொரு தடவை ஒரு 10,000 ஒரு ஆவரேஜ் வச்சுக்கிறாங்க, அந்த ஆவரேஜுக்கு அப்புறம் இவன்ட்டெல்லாம் எதுவும் கொடுத்து யூஸ் கிடையாது. எதுலையுமே நம்ம பணம் வீணாயிடக்கூடாதுன்னு பத்திரப்படுத்திக்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி எல்லாம் சொல்லிருக்கானாமா? இந்த பையன் இருக்கதானே ஒருத்தரை நீங்கெல்லாம் நான் என்னைக்கு இந்த நிமிஷம் சொல்றேன், உங்களை எப்படியாவது வாழ வச்சு வாழணும். இதுக்கு முன்னாடி என்னன்னு என்கிட்ட பேசின ஒவ்வொருத்தரையுமே அப்படி வாழ வச்சு வாழணும்னு நினைச்சா அவங்க வாழ்றாங்க, நான் வாழல. சென்னையில இருக்கவன் என்னன்னு திரும்பி என்னன்னு நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணா சொல்லுன்றான். அவன் என்ன ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொன்றுமே என்னதுன்னு என்ன நினைச்சனும் அன்சாரிக்கு என்னது 100 ரூபா போட்டான், 300 ரூபாயும் என்னன்னு ஆக்கி கொடுன்னு கேட்டான். ஒவ்வொரு நாள் ஒரு 2 மாசம் போட்டான்,
அதான் அவன் கேட்டு நின்ற போதும் ஆக்கி கொடுத்தான். இன்னைக்கு கடைசி லெவலுக்கு ஒருத்தர் கூட அது எனக்கு பதிலுக்கு நினைக்கலன்னு மட்டும் காட்டிட்டாங்க. அதனால எல்லாரையும் கழட்டி விடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னதுன்னு நீங்களும் அதே வேலை செஞ்சீங்கன்னா உங்களும் கழட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா நான் இந்த நிமிஷமும் யாரையாவது வாழ வச்சு வாழணும் அப்படி மட்டும்தான் யோசிக்கிறேன். இல்லைன்னா ஏன் இவ்வளவு வழி வேணும் அஸ்லாம்க்குறம் போட்டு அஜிபாக்கு ஒரு 25,000 போட்டு ஒரு அக்கௌண்ட் இன்னும் யார் யார் அக்கௌண்ட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்தானே அவங்களுக்கு எல்லாம் அதை டிவைட் பண்ணாம இருந்திருந்தனா இந்த என்னன்னு இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை இல்லையோ. 7-8 பேருக்கு அதை டிவைட் பண்ணாம ஒட்டு மொத்தமா நான் எனக்கு தாண்டா அப்படின்னு நான் உட்காந்து அடிச்சிட்டு என் வயிற்றுக்கு மட்டும் நிரப்பியிருந்தேன்னு வச்சுக்கோ. இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ இது இல்லவே இல்லையே. சரி அப்ப நான் என் மனசார ஏற்றுக்குவேன். 9,00,000 அம்மா அடி கொடுத்தது என்னன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளோ இருக்கு அன்னைக்கு உட்காந்து ஃபுல் கணக்கு எடுத்தீங்களே. ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்களே. ஒரு ஒரு வருஷமும் இவங்களுக்கு 7,00,000 கிடைக்குது. உங்களுக்கு ஒருத்தி சொன்னு சொன்னீங்க ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளையா இருந்தா நீங்க எதுவுமே இல்லாம ஆயிருவீங்க, பிச்சைக்காரன் ஆயிருவீங்க. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே அதுல இவங்க இவ்வளவு தூரத்துக்கு 7,00,000 ரூபா உனக்கு என்னாலும் 7 புள்ள கூட கிடையாது, 5 புள்ள தான். ஒரு பிள்ளைக்கு 1,00,000 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட மிச்சம் 2,00,000 ரூபா மிஞ்சுது. 2021 2022 வரைக்கும் நான் பார்த்தா ஒரு ஒரு வருஷத்துக்கும் உனக்கு ஆவரேஜா ஒரு 7,00,000 ரூபா கிடைக்குது. அப்ப வந்து உனக்கு கொடுக்காம இல்லையே, இத்தனை பிள்ளைக்கு கொடுத்தோம் கணக்கு போட்டு படைச்சவங்க நீ யார் பண்ற தப்பு? ஒரு அப்பனா நீ உன்னோட அவங்க தப்பெல்லாம் சொன்னாதான் குறை பேசுறாங்க அதுன்றாங்க. டீட்டெயிலாக சொல்றது இல்லவும் தப்பு. அது பொம்பளை இல்லை நான் தண்ணி கறக்குது சிகரெட்டு தம்மு இல்லை ஏதோ எந்த எதுவும் ஒன்று வச்சுக்கலாம். அந்த தப்புன்றனால நீ அந்த 7,00,000 ரூபாயை 7 பேர்த்துக்கு டிவைட் பண்ணி செலவு பண்ணல. இல்லை அந்த அமானிதமான இருக்கிறதுக்கு நீ தகுதியானவனா இல்லை. அதனாலதான் இவ்வளோ நான் இவ்வளோ பேசினேன் இவ்வளோ பேசினேன் அப்படி போனேன் இப்படி பண்ணேன்னா என்ன அடிக்க போனேன்றது வரைக்கும் காரணம் தான் உன் தப்புக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு இருக்க. அதுல பொய் மேல பொய் இல்ல புராண வேற என்னன்னு சத்தியம் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப உன்னை எப்படி என்னவோ உள்ள கொந்தளிக்குது. என்னடா புதைச்சிட்டாங்கன்னு அளவுக்கு தான் எரியுது. ஆனா என்ன விட பெருமையா என்ன படைச்சா அப்பா. ஆனா அவங்க இப்ப அந்த பொசிஷன்ல இருக்கனால சொல்றேன். இப்பயுமே அந்த பொசிஷன் எல்லாம் இல்லைன்னா அவங்க எல்லாம் அவ்வளவு தூரத்துல ஒரு அப்பான அவங்க எல்லாம் கூப்பிடுறதுக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. இவனெல்லாம் நிக்க வச்சு வசா 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 வசன்னு கேட்டுருவான். எல்லாம் அப்ப என்ன நீ நான் அப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது அவங்க மேல சொல்லிட்டான். அந்த ஒரு காரணத்துக்கு திரும்பி எவ்வளவு நான் மைண்ட மாத்திக்கிறேன். நான் எதுக்கு எவ்வளோ ஏமாந்து மறந்து போயிட்டாங்க. இவங்க அந்த மாதிரி மறந்து போயிருவோம்னு நினைச்சுதான் எல்லாமே போயிட்டு இருக்கேன். இப்பயுமே போய் நிக்கிறது உன்னோட கடமை. உன் கடமைக்கு எதையாவது செய். இல்லை நாளைக்கு நீ இங்கே என்னன்னு பதில் சொல்லியா நாளைக்கு அங்க கொடுத்தாங்க உன் அமானி அமானிதமானதான் நீங்க வந்திருக்கீங்க நானும் வந்திருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னும் போது அங்க போய் நீ பதில் சொல்லிக்கோ. அவ்வளவுதான் நான் என்னன்னு பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும்ல. ரெண்டு பேரும் என்னன்னு அபுபக்கர் இருக்கோ சரி அம்மா இருக்கோ சரி 1.5 மாசம் எப்படி நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்ற லட்சணத்தை என்னன்னு வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அபுபக்கர் கேக்குறான் எங்களுக்கு எல்லாம் வச்சு விட்டீங்களே அம்மாக்கு சூடு வச்சிங்களா உங்களுக்காக பொய் சொல்றேன் வச்சுட்டேன்டா. ஒரு விதத்துல என்னன்னு சூடுதான் அந்த அளவுக்கு அனல் மேல என்னன்னு ஒரு நாள் வேலை அதை விட நான் சூடுன்றத நீங்க இது வரைக்கும் ஒரு வேலை ஃபீல்டுக்கே போல இவ்வளவு வருஷத்துல
அவனுக்கு என்னதுன்னு அது அப்படி புரிய வைக்க முடியாது. வச்சுட்டேன் ஒவ்வொரு விதத்துல உங்களையுமே டெஸ்ட். என் சார்ஜ் எல்லாம் காலி ஆயிடுச்சா? இல்ல, நான் ரோபோட் டெஸ்ட் பண்ணனும்.